துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136 முதல் வசனம். தேவனுக்கு மிகவும் உண்மையாக ஊழியம் செய்த மிஷனரி ஆலன் கார்டினர் என்பவர் தனது ஊழியத்தில் எத்தனையோ சிரமங்களையும் வியாதிகளையும் அனுபவித்தவர். அத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அவர், தேவன் எனக்கு பலன் தருகிறார், ஆகவே தோல்விகள் என்னை அச்சுறுத்த முடியாது என்றார். 1851 தனது 57 வயதில் அவர் வியாதியினாலும் பட்டினியினாலும் தான் ஊழியம் செய்த பிக்டன் தீவிலே மரித்து போனார். அந்த தீவு தென் அமெரிக்காவின் தென்கோடியில் இருக்கிறது. அவருடைய மரித்த சடலம் கண்டெடுக்கப்பட்ட போது அவருடைய உடலுக்கு அருகில் அவருடைய டைரியும் கிடந்தது. அதில் அவர் தான் பசியாகவும் தாகமாகவும் காயங்களுடனும் தனிமையாகவும் இருந்ததற்கான பதிவுகளை பதிவிட்டுள்ளார். அதில் காணப்பட்ட கடைசி பதிவை அவர் எழுதிய போது அவருடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. மிகுந்த பலவீனத்தினாலும் பசியினாலும் கைகள் நடுங்கின. அந்த கடைசி பதிவு இவ்வாறு இருந்தது: தேவனுடைய நன்மை என்னை சூழ்ந்திருப்பதை என்னால் உணர முடிகிறது என்று எழுதியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே ஹிட்லர் காலத்தில் வதை கூடங்களில் பயங்கரமான சித்திரவதை அனுபவித்த கோரி டென்பூம் இவ்வாறு எழுதுகிறார்: நன்மைகளை அனுபவிக்கும் போது நாம் தேவன் நல்லவர் என்று கூறுகிறோம், ஆனால் என் கண்ணுக்கு முன்னாலேயே என் சகோதரி பெட்ஸி வதை முகாமில் பசியால் வாடி இறந்தபோது தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று உணர முடிந்தது. அந்த முகாமில் நாங்கள் தங்கியிருந்த போது நான் மிகவும் சோர்ந்து போன நேரத்தில் என்னை சுற்றி காரிருள் காணப்பட்டதாக நான் உணர்ந்தேன். அப்பொழுது நான் என் சகோதரி பெட்ஸியிடம், பெட்ஸி, தேவன் நம்மை மறந்து விட்டார் போல என்று நினைக்கிறேன் என்றேன். ஆனால் என் தங்கை பெட்ஸியோ, இல்லை கோரி, தேவன் நம்மை மறக்கவில்லை. வேதம் என்ன சொல்கிறது? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று சங்கீதம் 103:11 வசனம் சொல்லவில்லையா என்று கூறினார்கள். கோரி இவ்விதமாய் எழுதி முடிக்கிறார்: தேவனுடைய அன்பு சமுத்திரத்தை போல அளவில்லாமல் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தேவையான தேவ அன்பை நாம் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் சூழ்நிலை எதுவாய் இருந்தாலும் தேவனுடைய அன்பை ஒருபோதும் சந்தேகிக்க வேண்டாம் என்று கோரி எழுதி முடித்தார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு தேவன் நன்மை செய்தால் மட்டுமே தேவன் நல்லவர் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அவர் நம்மை மீட்பதற்காக தம்முடைய ஜீவனையே நமக்காக தந்திருக்கிறார். இந்த உலகம் ஒரு அழியும் கூடாரம். ஆகவே இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற நன்மைகளை வைத்து தேவன் நல்லவர் என்றோ எனக்கு தீமை செய்கிறவர் என்றோ சொல்லிவிட முடியாது. தேவன் நம்மை மிகவும் அதிகமாய் நேசிப்பதால் தாம் இருக்கும் இடத்தில் நாமும் இருக்க நமக்காக நித்திய வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். யோபு தான் கடந்து சென்ற சோதனையின் பாதையில் தேவனை குறை சொல்லவே இல்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு கூறினார். தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அவருடைய வல்லமையில் விசுவாசம் உள்ளவராய் இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, யோபு தான் இழந்தவைகளை 2 மடங்கு திரும்ப பெற்றுக் கொண்டார். ஆம், தேவன் எப்போதும் நமக்கு நல்லவரே. சோதனைகளின் மத்தியிலும் சந்தோஷமாய் சகிக்கவும் அவைகளை மேற்கொள்ளவும் தேவன் உதவி செய்வாராக. God bless you. Have a blessed day.